நான் தான் சிரித்தேன். சொல்லிட்டு சிரிங்க. ஹலோ ப்ரோபீஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டூ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே செய்ய போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா அப்பா வர போகிறாங்க, இன்னும் ரெண்டு மூணு கெஸ்டெல்லாம் வர போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மட்டன், சிக்கன், ஃபிஷ்லாம் போட்டு அசத்துறோம். வாங்க போகலாம். பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கும். ஃப்ரெஷ் ரெடி, சிக்கன் ரெடி, மட்டன் ரெடி. அப்படி எடுத்து சாப்பிட்டுருக்கேன். சிக்கன்ல வந்து சிக்கன் பிரியாணி இல்லையா? நல்லா இருக்கும். தயிர் போட்டோம், டேஸ்டா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி குட்டியா பீஸ் இருக்கு. இதை இப்படியெல்லாம் வேக வைக்க கூடாது. இதை வச்சுட்டு கேஸ்கெட் கரெக்டா போடலன்னா வெடிச்சு போயிடும். எத்தனை விசில்? விசில் வந்து நாலு விசில். ஓவர் 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 ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரும். ஓவர் ஓவர். குக்கர் வச்சாச்சு. ஓவர். அடுத்தது என்ன? ஒன்று ஓவர். எழுக்க மாட்டேன்றவங்கடா. கறி செய்ய மெய்டு ரெடி பண்ணியிருக்கோம். சுக்காக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா சொன்னது. அதனால அது ரெடி பண்ணிடணும். வெங்காயம் அரு, இந்த தூள் வாயோட சைஸோட அதை கம்பேர் பண்ணி கேட்டால் தான் தெரியும். ஓகே. பெரிய வெங்காயம் தோல் உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா பக்கத்தில் கொடுத்து உரிக்க சொல்லி. இப்படி வெங்காயம் அறுக்காம இல்லை இப்படி தான் அறுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். மட்டன் வந்து மட்டன் சுக்காவுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு மட்டன். சிக்கன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஆயில் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி ஊற்றணும். ஸோ எனக்கு இதில் அளவு தெரியும் சமைச்சு சமைச்சு. அதனால் இது அப்படியே நானே ரேண்டமாக ஒரு நாலு கரண்டின்னு வச்சுப்பேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டணும். கீழே போடணுமா குண்டக்குள்ளே போடணும்? இந்த பேர் அப்படியே போயிருங்க. இன்னைக்கு ஜாக் ஸ்பேரோ மாதிரி, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நம்ம என்ன போடணும்னா என்ன சொன்னாலும் மறந்து போயிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அரைக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. இப்போ வந்து பல்லுகளுக்கு போய் அதை எடுத்து சி பேஸ்ட். அக்கல் என்ன கட்டிங்களா? என்ன அக்கல்ல கட்டியா? நான் பேசும்போது எனைய காட்டும், பேசாத போது அதை காட்டும். ரிவர்ஸா நான் பேசும்போது இதை காட்டுறது. பார்க்க மூந்து பார்க்க முடியாம தானே குண்டாவை காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வணக்கிட்டு இதை அரைச்சிட்டு அகெயின் ஒரு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் பெரிய உண்ணி கிருஷ்ணன் கையாட்டாம பேச மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இருக்கு தர கீழே இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சு வந்து இது பாரு. நல்லா காயணும். ஸோ காயற வலிக்கும் இதை அப்படியே விட்டுறோம். காய இல்லை ஆற வைக்கணும். ஆ சாரி, ஆற வை காய வைக்கிறோம். இது என் கனவுல என்னென்னமோ வந்துச்சுடா. என்ன சரி மறந்து போயிட்டேன். அப்புறம் என்ன? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து இந்த இரும்பு கடாயில் தான் மட்டன் சுக்கா. ஸோ அந்த இரும்பு வடை சட்டியில் மட்டும் எப்பயுமே சிம்லேயே தான் செய்யணும். இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு செஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் இனிஷியலாக இருந்தே ஸ்பீடாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். ஸோ நம்ம வந்து இதை சிம்மில் வச்சிடணும். தண்ணி நல்லா
போகணும். வந்து நம்ம முந்திரியை ஆட் பண்ணணும். ஏய் எதுக்குடி அதெல்லாம் போடுற, எனக்கு முந்திரியே பிடிக்காது. ஒரு அரைச்சிருவியா? அரைச்சிருவேன் எல்லாத்தையும். ஸோ ஒரு ஆறு முந்திரி. முந்திரி மட்டும் நான் எப்பயுமே வேக வை ஐ மீன் அடுப்பில் இருக்கும் போது நான் ஆட் பண்ண மாட்டேன். அடுப்பில் ஆஃப் பண்ணி சும்மா லைட்டாக. எதையுமே அடுப்புலேயே வைக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு அடுப்பு? ஆ போட்டு எங்கே ஊத்துற எண்ணெயே காணும். அங்கே பேசிக்கிட்டு எண்ணெய் சுண்டி போச்சு. சுண்டெல்லாம் வெயிட் பண்ணு. பனியானியில் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் போடலாமா? பத்து கிலோ. நீ தான் சொன்ன எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? அவ சொன்னதை மறந்துட்டு வேற ஒரு நல்ல சேனல்ல எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்து சமைச்சுக்கோங்க. நிஜமா சொல்றேன், நான்வெஜ் இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்டீங்க. எனக்கு என்ன வேணும்னு யாராவது கேட்டிங்களா? எது கேட்கணும்? இதை வந்து இதுக்குள்ளார போட்டுடலாம், மிக்ஸி ஜார்ஸ்லாம் இருக்கும். ஓகே வாங்க போகலாம். இதை வந்து இதில் என்னடா இப்படி இருக்கே, அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி அரைக்கணும்னு நான் ட்ரிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மட்டன் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வேக வச்ச மட்டன். சோ எண்ணெய் ஆன் பண்ணிரணும். எண்ணெய் ஆன் பண்றியா? சீ சாரி, அடுப்பு ஆன் பண்ணிரணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அம்மா நமக்கு இப்ப ரெடி பண்ண போறேன். ஓகேவா? ஓகே ரெடி பண்ணு. ஊத்து. மூளை மட்டும்தான் வேலை செய்ய முடியுது. கண்ணு தெரியல. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும். தெரியலையா பிரவுன் கலர்ல இருக்கு? வந்திருக்கு ஒன்னு ரெண்டு எல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டாதுன்னா கொஞ்சம் நவுத்தது என்ன ஒட்டி இருக்கு? ஒட்டி அதைத்தான் சொன்னேன், ஒட்டும். அதனால போட்டா ஒட்டும். இப்ப ஒட்டாதுன்னா இப்ப ஒட்டாது. இப்ப தக்காளி போட்டு ஒட்டாது. ஸோ ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். நல்லா தக்காளி இதுவும் நல்லா வணங்கணும். இந்த கேப்பில் தான் என்ன பண்ணணும்னா, நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை தூக்கி அப்படியே போட்டுடணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஆக்சுவலாக தக்காளி இன்னும் எதுவுமே வேகலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். எப்படின்னா தக்காளி அப்படி நசு இப்படி அழுத்தினாலே நசுங்கிடும். ஆனால் தக்காளி கையில் எடுத்து நசுனாலே நசுங்கிடும். ஒரு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன். அப்புறமேட்டு இந்த வரமிளகாத்தூளில் வந்து ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா நான் வரமிளகாத்தூள் மேக்ஸிமம் அவ்வளோ நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக பெப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். வந்து கரம் மசால் கறி மசால் ரெண்டுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுக்கு தனித்தனியாக இருக்கணும், ஒட்டுக்கா வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு வச்சிட்டேன். எல்லாம் ஒரே மசாலா தான். ஒன்றா இருந்தானா தனியாக இருந்தால் போட்டால் என்ன போடலன்னா என்ன? நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த வடை சட்டிக்கு அடியில் ஒரு ஓட்டை இருக்கு, அதை அடைச்சி விட்டுரு. தோசை பாத்திரத்துலலாம் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது, அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன்.
அரை சிக்கன் அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து மட்டன்ல ஊத்தும். என்ன கருமையா இது? இதுல போட்டுட்டு இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற வீடியோ பார்க்கலாம். பை பை. ஃபைனலா வேர்வை விறுவிறுக்கு, வேர்வைய தட்டி, வேர்வை சிந்தி, அத கொஞ்சம் தெளிச்சி மட்டன் சுக்கா ரெடி. சோ இத சாப்பிட்டு பார்த்த மூலமா நான் சொல்றது என்னன்னா, சௌந்தர்யா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகல. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் பண்ணல. இல்ல என்னன்னா, அவளை எலிமினேட் பண்றோம். பெரிய வந்து செஃப் இவரே, எலிமினேட் பண்றதுக்கு. பை பை. நான் உங்கள் தேவா தம்பி. பை பை. பை பை. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.